மலேசியா ரொம்ப அழகான நாடு அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். மலேசியால நிறைய தமிழ் மக்கள் இருக்காங்க அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். நம்மளுடைய சேனலுக்கு மலேசியால இருந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கு அப்படின்றதும் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். மலேசியா எந்த அளவுக்கு ஒரு அழகான நாடோ அதே அளவுக்கு நிறைய அமானுஷ சம்பவங்களும் நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல அப்படிப்பட்ட ரெண்டு அதிபயங்கரமான அமானுஷ நிகழ்வுகளை பத்தி தான் நீங்க பார்க்க போறீங்க. வெல்கம் டு எபிசோட் 55 subscribers real life ghost experiences. Na unga Varadharaja and welcome to our channel Wisdom Vibes. நம்ம இன்னைக்கு முதல்ல பார்க்க போற நிகழ்வு கெட்டா மலேசியால இருந்து ஒரு பெண் சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க நம்மளுக்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இந்த சேனல்ல நம்ம வேற லெவலா வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நான் ஒரு கதைகளை வந்து சொல்லும் போது ரொம்ப ரொம்ப யூனிக்கா சொல்றதாகவும் கதைக்குள்ளேயே அப்படியே அவங்க முழுகிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நீங்கள் இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுனால மட்டுமே தான் நான் ஒரு பெட்டர் கண்டென்ட்டை அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு ஒரு வீடியோக்கும் ஒரு ஒரு விஷயத்த வந்து புதுசாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத வந்து ஆசைப்பட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவங்களுக்கு நடந்த அமானுஷ நிகழ்வு டிசம்பர் 2013 அப்போ நடந்திருக்கு. அப்போது இவங்களுக்கு 19 வயசு. இவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க 3 அக்கா தங்கைகள், அதே மாதிரி இவங்களுக்கும் ஒரு தம்பி இருந்திருக்காப்புல. ஸோ ஒரு நாள் நைட்டு என்ன ஆயிருக்குன்னா இவங்க லேப்டாப்பில் கேமிங் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இவங்களுடைய அக்காவும் இவங்களுடைய தங்கச்சி, அதாவது 3 பேர் மட்டும் லிவிங் ரூமில் உட்காந்து லேப்டாப்பில் கேம் விளையாடிக்கிட்டே இருந்திருக்காங்க. கேம் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்திருக்கு. ரொம்ப நல்லா ஜாலியாக விளையாடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ரூமுக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் வந்து அளவுக்கு அதிகமாக ஆக ஆரம்பிக்குது. என்னடா இது, ரூமில் ஏசியும் போட்டிருக்கு, நல்லா சில்லுன்னு தான் இருந்தது, ஆனால் திடீர்னு இந்த ரூமே வந்து ஹீட் ஆன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, ஃபேனையும் போட்டுக்கலாம்னு சொல்லி ஃபேனை போட்டிருக்காங்க. ஃபேனை போட்டுட்டு மேலும் இவங்க கேம் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது லேப்டாப்பில் உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளை யாராவது ஒரு தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தா நம்மளுக்கு ஒரு இன்ட்யூஷன் வந்து ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இன்ட்யூஷன் இவங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா யாரோ இவங்க 3 பேரை தவிர்த்து இந்த ரூம்ல இருக்கிற மாதிரியும் அந்த நபர் வந்து இவங்களையே உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு இன்ட்யூஷன் வந்து இவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் மனசுக்குள்ள லைட்டா ஏதோ ஒரு பாரமா வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. மேலும் இவங்க கேம் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கருப்பான ஆன்மா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைட் பின்னாடி ஓடுனா எப்படி ஒரு சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்டிருக்கு. ஆக்சுவலாக இவங்களுடைய ஓர கண்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து ஒரு நபர் அப்படியே பாஸ் ஆகி போகிற மாதிரியெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து அப்படியே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆகிட்டுருக்கு. அவங்களுடைய ஹார்ட் பீட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்க ஆரம்பிக்குது. திடீர்னு அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. எப்படிப்பட்ட நெகட்டிவ் தாட்ஸ்னா இதே இடத்துல நம்ம தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா என்ன ஆகும், இல்லனா மேல சுத்திக்கிட்டு இருக்க ஃபேன் திடீர்ந்து அறுந்து நம்ம 3 பேர் மேல விழுந்தா எப்படி இருக்கும், இப்படின்ற மாதிரி தாட்ஸ் எல்லாமே இவங்களுடைய மனசுக்குள்ள வர ஆரம்பிக்குது. இருந்தாலுமே இந்த விஷயத்தை வந்து அவங்க அக்கா கிட்ட இப்போதைக்கு ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பக்கத்திலேயே இவங்களுடைய சின்ன தங்கையும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த விஷயத்தை பத்தி அவங்க அக்கா கிட்ட இப்போ பேசினாங்கன்னா கண்டிப்பா தங்கச்சி வந்து ரொம்ப ரொம்ப பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா மேலும் அந்த இடத்துல விளையாடவே ஆரம்பிக்கிறாங்க. லேப்டாப்ல மேலும் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது அந்த ரூம்ல குருநாற்றமும் அடிக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேலும் கூட இந்த ரூம்ல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா தூக்கம் வருதுக்கா வாங்க 3 பேரும் உள்ள போய் தூங்கலாம்னு சொல்லிட்டு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு இவங்க போய் தூங்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில இவங்க எழுந்த உடனே அவங்க அக்கா கிட்டையும் அவங்க அம்மா கிட்டையும் நேத்து நைட்டு நடந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்பதான் அவங்க அம்மா இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்தை வந்து சொல்றாங்க. அவங்க தனியா இருக்கும்போது இதை விட அதிபயங்கரமான அமானுஷ நிகழ்வுகள் எல்லாம் அவங்களுக்கு நடந்திருக்கு. எப்பயுமே அவங்க அம்மா வந்து ஏர்லி மார்னிங் ரைசர்,
மார்னிங் 4:00 எழுந்துப்பாங்களாம். ஏன்னா 4 பசங்களுக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கட்டணும், அதுக்கப்புறம் அவங்கள ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பணும். இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணுறதுனால அவங்க ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே இருந்துப்பாங்களாம். ஸோ ஒரு நாள் இவங்க அவங்களுடைய வீட்டில் இருக்கிற மேல் ஸ்டோரியிலிருந்து கீழ் ஸ்டோரி, அதாவது அவங்களது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளெக்ஸ் ஹவுஸ் மாதிரி வீட்டுக்குள்ளேயே படிக்கட்டெல்லாம் இருக்குமா, ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அவங்க படிக்கட்டில் கீழே இறங்கி வந்துக்கிட்டே இருக்காங்க. மார்னிங் ஒரு 4:30 இருக்கும் அப்படின்றாங்க. அப்படி இவங்க இறங்கி வந்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களை நோக்கி ஒரு கருப்பான உருவம் அந்த படிக்கட் மேலே ஏறி நடந்து போறதை வந்து அவங்க கண்ணில் வந்து பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்தாங்க கூட அந்த உருவத்தை பார்த்து எதுவுமே கண்டுக்காம இவங்க ரொம்ப சைலண்டாக நடந்து போயிருக்காங்க. அப்படியே போயிட்டு இவங்களுடைய சமையல் வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு அவங்க சமைச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த கிச்சனில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் அப்படியே டமால் டமால்னு மேலே இருந்து கீழே விழுக ஆரம்பிக்குதான். அதே மாதிரி இவங்களுக்கு அந்த இடத்துல பயங்கரமான துர்நாற்றம் எல்லாமே அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் அவங்க கிச்சனில் சமைச்சிக்கிட்டே இருந்தாலும் அந்த ஆன்மாவை பார்த்து இவங்க பயப்பட்டதே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்படியே பல நாட்கள் வந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் அவங்களுடைய தம்பியும் இவங்க கிட்ட ஓடி வராங்க. ஓடி வந்து, நான் இந்த மாதிரி ஒரு கருப்பான உருவத்தை பார்த்தேன், அந்த உருவம் என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் வந்து உண்டாச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காப்புல. ஸோ இதே மாதிரி ஒரு விஷயங்கள் ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்கே, இந்த விஷயத்திலிருந்து கொஞ்சம் அப்படியே வெளியே வரணும் அப்படின்றதுக்காக இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய பூஜை அறையில் ஒரு லெமனை வாட்டரில் போட்டு வைப்பாங்களே ஒரு கிளாஸில், அந்த மாதிரி கிளாஸில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா வீட்டில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் அந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் அந்த லெமன் வந்து சக் பண்ணிவிடும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க எழுந்து பார்க்கும்போது அந்த லெமனுடைய கலர் வந்து கம்ப்ளீட்டா பிளாக்கா மாறிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கூட இந்த அமானுஷமான நிகழ்வுகள் இவங்களுக்கு நடக்கலையான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறமும் தொடர்ந்து இவங்களுக்கு அதே மாதிரி நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க, கோயிலிருந்து தீர்த்தமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, தீர்த்தமெல்லாம் வீடு ஃபுல்லா தெளிச்சும் விட்டுருக்காங்க. ஸோ இப்படியே ஒரு சில நாட்கள் நகர்ந்து போகுது. கரெக்டா ஒரு மாசம் கழிச்சு இவங்க ரெகுலரா வீட்டில் வந்து பூஜைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ ஒரு மாசம் கழிச்சு அந்த ஆன்மாவுடைய ஆதிக்கம் வீட்டில் ரொம்ப ரொம்ப கம்மியாயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆன்மா வீட்டிலிருந்து மாயமா மறைஞ்சு போயிருக்கு. நம்ம அடுத்து பார்க்க போகிற அமானுஷமான நிகழ்வும் மலேசியாவிலிருந்து ஒரு பெண் சப்ஸ்கிரைபர் தான் நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுக்கு 12 வயசாக இருக்கும்போது நடந்திருக்கு. அப்போ அவங்க ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸ்கூலில் இவங்க பெங்கவாசாக இருந்தாங்க. பெங்கவாஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இந்த கிளாஸ் லீடர் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் தான் இவங்க வந்து இருந்தாங்க. ஸோ இந்த பெங்கவாசாக இருக்கிறவங்களே ஸ்கூலுக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக போகணுமா, சம்வேர் அரௌண்ட் 6:30, 6:45 போகணுமா, அவங்களுடைய கிளாஸ் எல்லாமே ரெடி பண்ணணுமா, அதே மாதிரி மற்ற வேலைகளும் அவங்களுக்கு நிறையா இருக்குமா. ஸோ எல்லா வேலைகளும் இவங்க ஏர்லி மார்னிங் போய் தான் ஸ்கூலில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய ஃப்ரெண்டும் பக்கத்து செக்ஷனில் பெங்கவாசாக இருந்திருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒரு நாள் காலையில் அவங்களுடைய வேலைகளை ஸ்கூலில் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க ஃப்ரெண்டு வந்து இவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. ஹே, உனக்கு இந்த சவுண்டு கேட்டுச்சா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, என்ன நீ சவுண்டு அது இதுன்ற, எனக்கு எந்த சவுண்டுமே கேட்கலையே, ஒருவேளை என்னை பயமுறுத்ததுக்காக நீ ஏதாவது சொல்கிறியோ அப்படின்னு சொல்லி திரும்பி இவங்க கேட்டிருக்காங்க. திரும்பியும், இல்லை நான் உன்னை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, உண்மையிலேயே எனக்கு ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டான சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க எனக்கு எந்த விதமான ஒரு சவுண்டும் கேட்கலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய வேலையை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது போர்டை நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்க கிளாஸ் ரூம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்கான். அந்த ஸ்டேர் கேஸில் யாருமே நடக்கவே இல்லை. ஆனால் திடீர்னு ரெண்டு பேரும் அந்த ஸ்டேர் கேஸை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டேர் கேஸில் யாரோ உடன் ஷூவை போட்டு ஏறி வந்தால் என்ன மாதிரி ஒரு சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு ரெண்டு பேருக்கும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. என்னடா இது, வித்தியாசமான ஒரு சவுண்டு கேட்குது, ஒருவேளை ஸ்டேர் கேஸுக்கு கீழே யாராவது ஏறி வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேர் கேஸ் பக்கத்தில் போயிட்டு கீழே எட்டி பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஸ்கூலில் இவங்க ரெண்டு பேரை தவிர வேற யாருமே இல்லை. இன்ஃபேக்ட் ஒரே ஒரு வாட்ச்மேன் மட்டும்தான் இருக்காரு. அந்த வாட்ச்மேனும் கேட்டுக்கு பக்கத்துலலாம் நின்றுட்டு இருக்காரு. ஸோ கேட்டுக்கு பக்கத்தில் வாட்ச்மேன் நின்றுக்கிட்டு இருக்காருன்னா இங்கே எப்படி ஷூவோட சவுண்ட் வந்து கேட்குது, அதுவும் வித்தியாசமாக ஒரு உட்டன் ஷூவை போட்டு நடந்தால் என்ன மாதிரி ஒரு சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு எப்படி கேட்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும்
லைட்டாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமும் இந்த ஸ்டார் கேஸ் பக்கத்தில் நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளாஸ் ரூமுக்குள்ளே போயிருக்காங்க. கிளாஸ் ரூமுக்குள்ளே போயிட்டு அவங்க சாக் பீஸை எடுத்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு டேபிளில் டஸ்டர் வச்சுருக்காங்களாம். அந்த டஸ்டர் வந்து டேபிளோட நடுவில் தான் இருந்திருக்கு. திடீர்னு அந்த டஸ்டர் கீழேயும் விழுந்திருக்கு. அந்த டஸ்டர் கீழே விழுந்த உடனே இவங்க ரொம்ப பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுடைய அலறல் சத்தத்தை கேட்ட அந்த ஸ்கூலுடைய வாட்ச்மேன் மேலே ஓடி வந்திருக்காரு. அவர் ஓடி இவங்க கிளாஸ் ரூம் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பெண்ணுடைய கையை யாரோ வேகமாக பிடிச்சி இழுத்துருக்காங்க. அப்படியே இவங்க கீழேயும் போய் விழுந்திருக்காங்க. அப்படியே கையில் பார்த்தா கையில் ஒரு 4 விரல்கள் வந்து பதிஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப அதிகமாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனடியாக போய் வாட்ச்மேன் வந்து சொல்லிருக்காங்க. அப்போ இவங்களுடைய கிளாஸ் டீச்சரும் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. கிளாஸ் டீச்சர் கிட்டயும் போய் இந்த விஷயத்தை பத்தி சொல்லிருக்காங்க. அப்போதான் அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து சொல்லிருக்காங்க, நம்ம ஸ்கூலுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்ச்சூரியா இருந்தது. அந்த மார்ச்சூரியா இடிச்சிட்டு தான் நம்ம ஸ்கூலை வந்து எக்ஸ்டெண்டும் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி அமானுஷமான நிகழ்வுகள் நைட் டைம்ல நடக்கிறது எப்பயுமே சகஜம்தான். ஆனா காலையிலேயே இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவுமே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கிளாஸ் டீச்சரும் சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு இந்த ரெண்டு பெண்களுக்கும் ரொம்ப அதிகமான ஃபீவர் வந்திருக்கு. ரெண்டு பேரும் படுத்த படுக்கை ஆயிடுறாங்க. இந்த ஒரு பெண்மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு இந்த ட்ரோமாலேருந்து வெளியவே வர முடியலையா. ஏன்னா உண்மைதானே, யோசிச்சு பாருங்கள், யாருமே இல்லாத ஒரு கிளாஸ் ரூமில் உங்களுடைய கையை பேய் பிடிச்சி இழுத்து உங்களை கீழே தள்ளி விட்டால் உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில தான் இவங்களுமே இருந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவங்க 4 வருஷம் கழித்து இந்த இன்சிடெண்ட்லேருந்து வெளியவும் வந்திருக்காங்க. இன்னைக்கு பார்த்த ரெண்டு நிகழ்வுகளும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்கூல் படிக்கிற பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் எல்லாம் நடந்தால் அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பாதிக்கும் இல்லை. ஸோ இன்ஃபேக்ட் அவங்க 4 வருஷம் இதில் வந்து அவதிப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கும் போதே நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிவிட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்க. இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸை போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பை.